சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வருவாரு நம்ம ஊரை இது விப்பேன், இன்னொரு ஆள் வருவாரு எனக்கு சொந்தக்காரன் இருப்பாரு அவர் 45 ரூபாய் கொடுப்பேன், இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப வேண்டியவரா இருப்பார் சும்மா கூட கொடுப்பேன், அவருக்கு சும்மா கொடுத்து எனக்கு சும்மா கேட்க முடியுமா? ஒரு வியாபாரி வந்து ஒரு பொருளுக்கு உள்ள லாபத்தை வந்து விட்டு கொடுப்பான், சிலருக்கு லாபத்தை வாங்குவான், சிலருக்கு அசல் தந்தா போதுமா, சில பேருக்கு அசல இல்லைன்னு சொல்லுவான். இதுல நீங்க என்ன கவனிக்கணும், கூட வாங்குறது தப்பு கிடையாது, கடன் என்பதற்கு கூட வாங்கினானா? இதுல நீங்க என்ன கவனிக்கணும், இவற்ற 40 அவற்ற 50 வாங்கினால் இந்த 50 வட்டினா வட்டி கிடையாது, இந்த 10 ரூபாய் கூட வாங்குறான வட்டியான வட்டி கிடையாது. ஏன் இது வந்து கடன் என்பதற்காக அவர் வாங்கல, ரொக்கத்துல வாங்குறாரு. இவர் 40 ரூபாய் கையில கொடுக்கிறார், அவர் 50 ரூபாய் கையில தான் கொடுக்கிறாரு. எதுக்காக கூட வாங்க கூடாது? நல்ல வழி கூட வாங்குவது தப்பு கிடையாது. எதற்காக கூட வாங்க கூடாது என்று சொன்னால், டைம் அதற்காக வேண்டி, என்னுடைய காசு உங்கள்ட்ட 4 நாள் இருக்கு அதனால கூட அது வந்துடக்கூடாது. பிக்சட் ரேட் இல்லாதவங்க நம்பிக்கை வந்துருவாங்க, அவனுக்கு கூட எனக்கு குறைய நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வியாபாரத்துக்கு வேண்டாம் அது நல்லது இல்லைன்னு சொல்லலாமே தவிர, மார்க்கத்தில் ஏதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம் அதில் வருமானு கேட்டா வராது, சும்மா கூட கொடுக்கணும் அது மாதிரி தான் அது. அப்ப அது இதுல தவறு கிடையாது. அதே மாதிரி வந்து ஹோல்சேலுக்கு ஒரு வேலை, ரீட்டைலுக்கு ஒரு வேலை கொடுப்போம், 10 வாங்கினா இது வந்து 20 ரூபா, 1 வாங்கினா 25 ரூபான்னு சொல்றோம். இதுல 5 ரூபா ஒருத்தன் கூட வாங்குறோம்ல, 10 வாங்கினா 20 ரூபா கணக்கு பண்ணி வாங்கிக்க, ஒரு பீஸ் வேணும்னா 25 ரூபா கொடு நான் கேட்கறேன். இப்ப நான் அவனுக்கு 20 ரூபாய் கொடுக்குறேன், இன்னொருத்தனுக்கு என்ன செய்யறேன், 25 ரூபாய்க்கு வாங்குறேன், கூட வாங்கினே இது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாது? வட்டின்னு சொல்லுவதற்குரிய அந்த இலக்கணம் அதுல வரல. வட்டிக்கு என்ன இலக்கணம்? தவணை கடன் வாங்கினதுக்காக கூடவா? ரெண்டு பேரும் ரொக்கம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா வியாபாரங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிருமே. ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் ஒரே வேலைன்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? ஒருத்தன் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு போய் அவன் 5 ரூபாய் லாபம் வச்சானே வியாபாரமா நடக்கும்? எல்லாம் ஹோல்சேலுக்கு அதான் ரேட்டு, ரீட்டைலுக்கு அதான் ரேட்டுனா வியாபாரம் ட்ரேடே முடிஞ்சு போயிடும். உலகத்துல வியாபாரமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்ல இயலாது, இப்படிதான் செய்ய முடியும். இதான் முறை. மொத்தத்துக்கு ஒரு வேலை, சில மூட்டையா எடுத்தா ஒரு வேலை, உதிரியா எடுத்தா ஒரு வேலை, அப்படிதான் சொல்லுவாங்க. இது தப்பா? கூட குறைய இருக்குது, அவனுக்கு என்ன கூட உனக்கு என்ன குறைய? இந்த கூட குறையங்கிறதுனால வட்டி வேலை நல்லா வழங்கிக்கணும். இந்த கூட எதற்காக கூட? கடனுக்காக கூட வரக்கூடாது. நல்ல வழங்கி எதுக்காக கூட இருக்கக்கூடாது? ஒருவன்கிட்ட குறைச்சலாகவும் ஒருத்தன் கூடுதலாக வாங்குறது காரணம் கடனாக இருக்கக்கூடாது. கடன் என்பது காரணமாக இருந்தா தான் அது தப்பா போயிடும். அது நேரத்தில் ஒரு பொருள் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இங்கேருந்து ஒரு வியாபாரம் பண்றீங்க, நாகர்கோவில் இருந்து ஆர்டர் பண்றாருன்னு சொன்னா அவர்கிட்ட காசு கூட வைப்பீங்க, திருச்சியில இருந்து ஆர்டர் பண்ணா கம்மியா வைப்பீங்க. ஏன்? போக்குவரத்து செலவு கம்மியாவதுல, நாகர்கோவிலுக்கு லாரி செலவு அதிகமாயிரும், திருச்சிக்கு லாரி செலவு கம்மியா போயிடும், விழுப்புரத்துக்கு கேட்டா அதை விட கம்மியான ரேட் தான் வரும், இன்னும் பக்கத்துல தாம்பரத்தில் இறக்க சொல்றாரு அவர் காசு கம்மியா போடுவோம். அப்ப ஒரு பொருள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது, இது எல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், கூட குறைய கூட குறையங்கிறது இருக்கும். எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி வியாபாரம் பண்ண இயலாது, பண்ண முடியாது, பண்ணவும் கூட அதுக்கு பெரிய வியாபாரம் கிடையாது. அப்ப அதெல்லாம் பார்த்து முன்ன பின்ன வச்சுதான் செய்வாங்க. இதுல நம்ம எதை கவனிக்கணும், கூடுதலாக நீ வாங்கக்கூடிய அவன்கிட்ட ஒருத்தன் கூட வாங்கினால் அதுக்கு காரணம் கடனாக வச்சிடாத, கடனை காரணம் காட்டி கூட வாங்காத, வேற என்ன காரணத்தை வேணாலும் வச்சு கூட வாங்கிட்டு போனதா. அது மாதிரி வந்து அந்த தவணைக்கு விடுற தவணை வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க இதுல தப்பிக்க நினைச்சாங்கன்னு என்ன செய்யணும், நம்மள்ட்ட வந்து ரேட்டு ரொக்கமா கொடுத்தாலும் 10 ரூபா தான்ப்பா, கடனா கொடுத்தாலும் 10 ரூபா தான், நான் ரொக்கத்துக்காக குறைச்சுனா தரமாட்டேன், நம்ம ரேட்டு தான், இது தப்பு கிடையாது. ஒரு டேபிள் ஃபிரிட்ஜு இதெல்லாம் கடனுக்கு விற்கிறாங்கல்ல, தவணை வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொக்கமா கேட்டோம்னு சொன்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறங்க, கடனா கேட்டீங்கன்னா 24,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்கல்ல, நீ ரொக்கமா கட்டணும் 24,000 போ, நம்ம ரேட் 24,000 ரூபாய் தான், நீ கேச கொடுத்தாலும் 24,000 ரூபாய் எனக்கு அவ்வளவுலாம் வேணும் போ, நான் அவ்வளவுதான் நிர்ணயிச்சிருக்கேன் என்னோட லாபத்தைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. என்ன ரொக்கத்துக்கும் தவணைக்கும் ஒரே ரேட்டு ஒருத்தனை ரேட்டுக்கு மார்க்கத்தில் அளவு சொல்லலைல, 20,000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் லாபம் வைக்கணும்னு லிமிட் பண்ணி இருந்தா மார்க்கத்தை மீறான்னு அர்த்தம். மார்க்கத்தில் வந்து ரசூலுல்லாஹ் கூட முறையிடுவாங்க, சஹாபாக்கள் ஒரு உணவு தட்டுப்பாடு வந்தவுடனே யார சொல்லலாம் இருமாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிருங்க, கத்திரிக்காய் அவ்வளவுதான் விற்கணும், கோதுமை அவ்வளவுதான் விற்கணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, அது நிர்ணயம் பண்ணுங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் செல்ல நான் விரும்பவில்லை. உற்பத்தி பண்ணிட்டு வர்ற அவனுக்கு அந்த வழி அவனுக்கு தெரியும். ஒரு விவசாயி வயல்ல கடந்து காஞ்சி கஷ்டப்பட்டு என்ன செய்யறான், அரிசி அறுத்துட்டு வந்தான்னு சொன்னா இடையில போய் நுழைஞ்சிட்டு என்ன செய்யறது, நீ இன்னும் ரேட்டுக்கு தான் விற்கணும்னு அவனுக்குள்ள தெரியும் அந்த வழி. அதுல யார்த்த போய் நெருக்கடி பண்றாங்க, இந்த பெரிய பெரிய சாப்ட்வேர் அவனெல்லாம் விட்டு போட்டு இந்த விவசாயிக்கு ஒண்ணுமே கிடையாது, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு இதை செஞ்சு அல்லாம நம்பி என்ன செய்யறான், கடவுளை ரொம்ப நம்பி ஒரு விவசாயி ஏதாவது செஞ்சுட்டு வந்தான்னு சொன்னா அவன் நெல்லுக்கு நிர்ணயிக்கிறது, நீ நெல் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும்,
அப்ப நெல் நூறுனா மத்தக்கெல்லாம் நிர்ணயம் பண்ணியா? ஒரு பிரஷ் அந்த மாதிரி வச்சு ஒரு பேஸ்ட்கள் மாதிரி நிர்ணயம் பண்ணியா? உன்னால பண்ண இயலுமா? இதுல எல்லாம் கொள்ளை அடிக்கிறான். பிரஷ், பேஸ்ட், சோப்பு, சாம்பூன்னு எத்தனைய ஆடம்பர பொருள்கள் உற்பத்தி செய்யறான். அவங்க கிட்ட போய் உன் அடக்கம் என்ன? மூன்று ரூபா அடக்கமா இருந்தா 10 ரூபாய்க்கு வைக்கிறேன்னு கேட்டியா? ஒரு பிரஷ் 50 காசு அடக்கமாவும் இல்லையா? அது ஏன் 10 ரூபாய்க்கு விற்கிறான்? 50 காசு அடக்கமா வர பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிறான், அதை போய் கேட்க நாதி இல்ல. அப்ப 20 ரூபாய் அடக்கமா வர பொருள் 200 ரூபாய்க்கு விற்கிறான், அதை போய் கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. இவன் கஷ்டப்பட்டு உரம் போட்டு அது போட்டு எல்லாம் செஞ்சு மழையிலிருந்து அழிஞ்சு நாசமா கூட போயிடும். அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு போய் என்ன செய்யறது? நீ வந்து 100 ரூபாய் நெல்லு, அதுக்கு மேல வச்சுன்னா உனக்கு உள்ள போட்டுறான். வேற இந்த ஏழை விவசாயிகளுடைய வயித்துல உலகம் முழுவதும் எல்லாரும் அங்கதான் அடிக்கிறாங்க. உலகம் முழுவதும் யார் வயித்து அடிக்கிறாங்க? இந்த விவசாயி தான். விவசாய பொருள்கள் தான் போய் என்ன செய்யறாங்க? கைய வைக்கிறாங்க. கரும்புக்கு கரும்புல போய் கை வைப்பாங்க, நெல்லுல போய் கை வைப்பாங்க, கோதுமையை கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் அவனுக்கு வந்து சலுகை செய்ய வேண்டிய அவன் இறங்கலன்னா நம்ம சோறதும் கேளாது. அதுல வந்து கூட கூட சம்பாரிச்சு ஒரு விவசாயம் பண்றான், அதன் மூலமா கோடீஸ்வரன் ஆகணும். அதான் உண்மையான சரியான பொருளாதாரம். அதுல உழைக்கிற உழைப்பு வேற எதுலையுமே கிடையாது. விவசாயம் பண்றான், அந்த கோமணத்து கோமணத்தை கிடைச்சுதான் இருக்கானே தவிர அவன் எதுவுமே முன்னேறின மாதிரி தெரியல. அவன் அவன் தான் நம்ம சோறு போடுறான், அதெல்லாம் கவனிக்காம இருக்கனால ரசூல் என்ன சொல்றாங்க? என்ன அநியாயம் அது? நான் எப்படி நிர்ணயிக்கிறது? ஒரு விவசாயி வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றான், அவனுக்கு இதான் அடக்கமாவதுன்னு வச்சு என்ன செய்யறான்? 4 ரூபான்னு வித்தான்னா அவன் வித்துட்டு போறான். அதே நான் போய் அநியாயம் பண்ணனு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, விலையை நிர்ணயம் பண்ணுங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு கூட நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக அல்லாவை சந்திக்க விரும்பல, இது அநியாயம். அது தன்னால இறங்கும் விலைவாசல நீங்க போய் இறக்கிக்கலாம், இருக்க தேவையில்லைங்க. அது பாட்டுக்கு அதிகமா உற்பத்தி ஆச்சுன்னா அவன் என்ன செய்வான்? இறக்கிட்டு போயிடுவான், விற்க இயலாது. கம்மியா உற்பத்தி ஆனா என்ன சட்டம், என்ன சட்டத்தை நீ போட்டாலும் கருப்பு சந்தையில விற்கத்தான் போறான். நீ என்னத்த சட்டம் போட்டாலும் உன்னால கண்ட்ரோல் பண்ண இயலுமா? டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா முதுகுக்கு பின்னாடி விற்பான். மார்க்கெட்ல வச்சுதான் விற்கணும்னு இருக்குதா? முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு விற்பான், நினைச்ச ரேட்டு வித்துட்டு போயிருவான். அப்ப இந்த டிமாண்டுகளும் அதனுடைய தாராளமான உற்பத்தியும் தான் விலையை தீர்மானிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மார்க்கம் என்ன செய்யல, இவ்வளவுக்கு லாபம் வையின்னு நமக்கு நிர்ணயம் பண்ணல. நீ 1% வையு, நீ 2% வையு, நீ 10% வையின்னு மார்க்கம் சொல்லல. அதனால லாபத்தை நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வச்சாலும் உங்களுக்கு வியாபாரம் பண்ண இயலாது, நடைமுறையில் அடிபட்டு போயிருவீங்க. அடுத்தவங்க கம்மியா கொடுப்பான், நீ ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. அதனால இஸ்லாம் என்ன செய்ய, போட்டியில் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு போட்டியா அப்படியே சரியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால விலைகள் நீங்க கூடவோ குறையவோ உங்களுக்கு விருப்பம் போல ஒரு பாலிசி வச்சுக்கிறீங்க, விருப்பம் போல ஒரு லாபத்தை வச்சுக்கிறீங்க. 2 வைக்கிறோம் 2 வைங்க, 3 வைக்கிறோம் 3 வைங்க, 10% வைக்கிறோம் 10%. பிரச்சனை என்ன? கடனுக்காக கூட வாங்கிக்கூடாது. உங்களுக்கு சரி மாதிரி பட்டாலும் படத்துல சரி மாதிரி நம்ம காசு 3 மாசம் ரொட்டேஷன் பண்றான், இவனோட ரொட்டேஷன் அப்படின்லாம் நினைக்கிறீங்கல்ல, அது சரி மாதிரி பட்டாலும் அல்லாஹ் தடுத்திருக்கு நமக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தது வேண்டாம். ஒரு ஏழப்பட்டவனுக்கு இல்லாத ஒருத்தனுக்கு நம்ம கொடுத்த சலுகை இருந்துட்டு போகுது, கடனா கொடுத்தது அதே ரேட்டை கொடுத்து அவன் நல்லா பொழைச்சிட்டு போனான் அப்படின்னு அதை நினைக்கணுமே தவிர எந்த காரணத்தினாலையும் கடன் என்பதற்காக வந்து கூடுதல் ரேட் விற்கிறது எங்கெல்லாம் வருதோ அது என்ன பேர்ல வந்தாலும் சரிதான் அது வட்டி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியத் ஃபைனான்ஸ் அப்படிதான். தவணைக்கு ஒரு ரேட்டு, மத்த ரொக்கமா உள்ளதுக்கு ஒரு ரேட்டுன்னு பண்றாங்களே அந்த வியாபாரம் பண்ணாலும் அப்படித்தான், தவணைக்கு கூட வாங்கிடக்கூடாது. அது மாதிரி ஒரு இன்னொரு விதம் என்ன நம்ம சமுதாயத்தில் இருக்குன்னா ஏலச்சீட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏலச்சீட்டுனா என்ன? அதாவது சீட்டை வந்து ஏலம் எடுக்கிறது. எப்படி ஏலம் எடுக்கிறதுன்னு கேட்டா ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ந்துக்கிறது, மொத்தமா எனக்கு 1 லட்ச ரூபா வேணும், என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா திரட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றது? நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறது, நீங்க 10,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுங்க, நீங்க 10,000 ரூபாய், நீங்க 10,000 ரூபாய், 10 பேர்ட்ட வாங்கினா 1 லட்சம் ஆயிரும். அந்த 10 பேரையும் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு அன்னைக்கு என்ன செய்யறது? 10 லட்ச ரூபா வந்துருச்சு, ஏலம் கேளுங்க. இப்ப 10 பேர் அங்க இருப்பாங்க, 10,000 போட்டுப்பிட்டு என்ன செய்வாங்க? 10 லட்சம், 1 லட்சம் சேர்ந்துருமா? இந்த 1 லட்சம் யாருக்கு வேணும்? எல்லாருக்குமே வேணும் தானே? எல்லாரும் என்ன செய்வான்? 1 லட்சம் இருந்தா வியாபாரம் பண்ணலாம் சீட்டு போடுறான். 10 பேர் என்ன செய்வான்? எனக்கு வேணும், உனக்கு வேணும் பண்ணல. அப்ப ஒருத்தன் என்ன செய்வான்? எந்த சீட்டு எனக்கு வேண்டாம், அந்த 10 லட்சத்துக்கு பதிலா 1,950,000 கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிமா. உள்ள 1 லட்சத்துக்கு பதிலா நீங்க வந்து 95,000 கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அவன் 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி வாங்க ரெடியா இருக்கான். எதுக்க வேண்டி? அவனுடைய நெருக்கடிக்க வேண்டி. ₹90,000 கொடுங்க, 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு 90 தந்தா போதுங்கிறான.